வணக்கம் நேயர்களே, திருத்தலம் தேடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது வாழைப்பந்தல் பச்சையம்மன் ஆலயம் ஆகும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள வாழைப்பந்தலில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த பச்சையம்மன் கோவில் உள்ளது. இங்கு பச்சையம்மனுடன் மன்னார்சாமி என்ற பெயரில் சிவன் அருள் பாலிக்கிறார். பச்சையம்மனை வணங்கினால் வளமாக வாழ்வு தருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் திங்கட்கிழமை வந்து வழிபட்டு வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். வாழைப்பந்தல் பச்சையம்மனுக்கு திங்கட்கிழமைகளில் கோலாகலம்தான். திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை மூடிய பாவம் போக்க காஞ்சி மாநகரில் காமாட்சியாக அவதரித்தார். திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் வாழைப்பந்தலிட்ட தோட்டத்தில் அவர் அமர்ந்து மணலில் லிங்கம் பிடித்து வழிபட எண்ணினார். வாழை தோட்டத்தில் இருந்த அரக்கன் ஒருவன் இடையூறுகள் பல செய்தான். அதை அறிந்த சிவனும் விஷ்ணுவும் வாமுனி செம்முனியாக அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செய்தனர். சிவ வழிபாட்டை முடித்து கொண்டு பார்வதி தேவி திருவண்ணாமலை சென்றார். பச்சையம்மனை நோக்கி தவமுனி ஜடாமுனி மகாமுனி தவம் புரிகின்றனர். இதன் அருகே சப்த கன்னியர்கள் பிரம்மகி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி உள்ளனர். திருவண்ணாமலையில் சிவபெருமான் பார்வதியை அழைத்து தனது மேனியில் இடப்பாகம் அளித்து அர்த்தநாதீஸ்வரராக ஜோதி ரூபமாக காட்சியளித்தார். அகிலம் போற்றும் கார்த்திகை தீபத் திருவிழா தோன்ற காரணமாக அமைந்த வரலாற்றில் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலும் இடம்பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் வாழைப்பந்தல் அமைந்துள்ளது. பச்சை வாழியம்மனை சென்று தரிசிப்போம், அவள் அருள் பெறுவோம்.